யார் ராணி, நான் ஏன்டா உங்க கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்கணும் ஆசைப்படுறோம் இல்லைங்க, நீங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறீங்க தெரியுமா, உங்கள் கூட இருந்து உங்களை முன்னேற்றணும் ஆசைப்பட்றவங்க நான் இந்த ராஜலக்ஷி, நம்பி ஜாயின் பண்ணுங்கள். ஃபேமிலி, குட் மார்னிங் டு ஆல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் 9 இருக்க கவிதை பேழையான வில்லி பாரதம் தான் பார்க்க போகிறோம். தத்துவம் அற உணர்வையும் ஏற்படுத்தும் உலகின் இயல்பை உணர்த்துவோரோட பிறருக்கு கொடுப்பதை லட்சியமாக கொண்டுள்ளது. சரிங்களா, இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கும் பொய்மையிலிருந்து உண்மைக்கும் மரணத்திலிருந்து இரவாமைக்கும் நான் சொல்ல வழிகாட்டும் நூல்கள் தான் மகாபாரதம் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. அதில் வரும் நாயகர்களோட கண்ணன், அதாவது கர்ணன், இரவா புகழுடையவன் சொல்கிறாங்க. தாயால் வந்த துயரத்தையும் தர்மத்தால் வென்றவன் கண்ணன். அறமற்ற பொருளையும் செஞ்சோர் கடன் தீர்த்து அறம் காத்தவன் தான் கண்ணன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்கதை சுருக்கானனா, தருமனோட தலைமையில் பாண்டவர்களும் துரியோதனனும் தலைமையில் பாண்டவரும் துரியோதனன் தலைமையில் கௌரவர்களும் இடையில் நடைபெற்ற பாரத போர், கண்ணன் துரியோதனுக்காக தீரத்துடன் போர் புரிகிறாங்க. சரிங்களா, 17th நாள் போரில் கண்ணனை வந்து தந்திரத்தால் அர்ஜுனனோட வில்லில் கட்டு கண்ணன் தேர் சக்கரத்தில் சாய்கிறாங்க. இரவாதபடி அவன் செய்த தர்மம் வந்து காக்குது. அவன் பிறருக்கு செய்த ஈகையின் பயனை பறித்து தீர்மானித்த கண்ணன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வேதியர் வடிவில் வராரு. அவர் கண்ணனிடம் சென்று இறந்து கேட்டதும் கண்ணன் சொன்ன பதிலும் நம்ம பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. கர்ணனுக்கும் கண்ணனுக்கும் நடந்த உரையாடல் தான் கர்ணனை கண்ணன்னு சொல்லியிருப்பாங்க. இரண்டு சொல்லி நாளை சொன்னால் கண்ணன், அதாவது வந்து அது வந்து இவரை அர்ஜுன இவரை குறிக்கிறது, கர்ணனை குறிக்கிறது. ஓகேங்களா, வேதியர் வடிவில் கண்ணன் இறந்து கேட்டல் தாண்டிய தரங்க கருங்கடல் உடுத்த தரணியில் தளர்ந்தவர் தமக்கு வேண்டிய தருதி நீ என கேட்டேன். மேருவி நிடைத்தவம் பூண்டேன் ஈண்டிய வறுமை பெருந்துயிர் உழந்தேன். ஏந்து ஒன்று இக்கணிந்து அழிப்பார் தூண்டிய கனவ துரத தடந்தேர் சுடர்தர தோன்றிய தோன்றல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாடலுக்கான பொருள் பார்த்திங்கன்னா, அருணானால் செலுத்தப்பட்ட குதிரைகளை பூட்டப்பட்ட தேரினை கொண்ட சூரியனின் தோன்றலே கடல் சூழ்ந்த இவ்வுலகில் வறுமையால் தளர்ச்சி உற்றோருக்கு வேண்டியவற்ற தருபம் நீ என கேள்வி உற்றேன். மேருமலையில் தவம் செய்தன்னா மிக்க வறுமையான துயரால் பெருந்துன்பற்றேன் உன்னால் இயன்றத இக்கணத்தில் எனக்கு அளிக்கணும் அப்படின்னு சொல்லி கர்ணன் வந்து கர்ணன்ட்ட வந்து கேட்குறாரு. தரத்தகு பொருள் நீவே நகழ்க என்று கண்ணன் உரைத்தல் என்று கொண்டு அந்த அந்தணன் உரைப்ப இரு செவிக்கு அமுது என கேட்டு வென்றுகோள் வீசியன் விசய வெங்கடையால் மெய்த்தளர்ந்து ரதமேல் விழுவோன் நன்றி என நகைத்து தரத்தகு பொருள் நீ நவிழ்க என நான் மறைவினும் ஒன்று படி நின் புண்ணியம் அனைத்தும் உதவுக என்றதும் உளம் மகிழ்ந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவர் கேட்டோன்னே இவர் என்ன பண்ணிடுவார்னா கொடுத்துவார். சரிங்களா, என்னத்தன்னா அவர் வந்து செஞ்ச புண்ணியத்தெல்லாம் கொடுத்துருவார். ஆனால் அது புண்ணியத்தெல்லாம் சொல்லியிருந்துருவாங்க, அதை தானமாக கொடுத்துருவார். அதுதான் சொல்லியிருக்காங்க, கண்ணன் புண்ணியத்தை தானமாக தரல் ஆவியோ நிலையின் கலங்கியது யாக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன் பாவியன் வேண்டும் பொருளெல்லாம் நயகும் பக்குவம் தன்னில் வந்தையால் ஓவு இல்லாது பயன் செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன் கொள்கனி உனக்கு புவியில் வாழ் அயனும் நிகர் அலன் என்றால் புண்ணியம் இதனினும் பெரிதோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்தன் அவ்வாறு உரைத்ததும் அதனை வெற்றி பெருக்காய அர்ஜுனன் அன்புகால உடல் தளர்ந்து போய் தேரின் மீது விழுந்த கண்ணன் என்ன செய்வாங்கன்னா, இரு செய்களே நல்லது, நீங்கள் சொல்கிறதுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நின் புண்ணியம் அனைத்தும் எனக்கு அருள் எனக்கு தந்துரு அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்ட கண்ணன் வந்து உடனே சந்தோஷப்பட்டுட்டு அவர் உடலில் கலந்துருந்து அவர் புண்ணியத்தை தூக்கி இவர்கிட்ட கொடுத்துட்றாரு. சரிங்களா, கண்ணன் அளித்த புண்ணியத்தை கண்ணன் உள்ளங்கையால் ஏற்றல் என்ன முன்மொழிந்து கரம் குவித்து இறைஞ்சலருக்கு எழிலி ஏறு அணையான் கண்ணனை உவகை கருதினால் நோக்கி கைப்புலனுடன் தருக என்று அன்னவன் இதயத்து அன்பின்வாள் அம்பால் அளித்தலும் அங்கையால் ஏற்றான் முன்னர் ஓர் அவுணன் செங்கை நீர் ஏற்று மூ உலகம் உடன் கவர்ந்தோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணன் வேண்டும் வரம் என்னனம் மல்லல் அம் தொடையில் நிருபனே முனிவன் மகிழ்ந்து நீ வேண்டிய வரங்கள் சொல்லுக உனக்கு தருதும் என்று உரைப்ப சூரன் மாமதலையும் கொள்வான் அல்லல் வெவ்வினையால் இன்னும் உற்பவன்
உற்பான் உண்டாயினும் ஏன் ஏழு பிறப்பும் இல்லையென்று இறப்போருக்கு இல்லையென்றே உரையா இதயம் நீ அளித்தருள் என்றான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இவர் வந்து எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்றாரு. உடனே கண்ணன் கேட்குறாரு, வந்து கண்ணன் கையை கூப்பி வழங்குறோட இவர் கொடுத்துட்றாரு. தன் புண்ணியம் அனைத்துமே தானமாக வழங்கிய அழகிய மாலை சூடிய கண்ணனை மகிழ்விட நோக்கிய கண்ணன் என்ன சொல்கிறான்னா, நீ வேண்டிய வரத்தை சொல்லு, உனக்கு தரேன் அப்படின்னு கேட்டோன்னே கதிரனோட மகனான கர்ணன், அதான் அந்த கண்ணன் சொல்லுவார்னா, பிறவி துன்பங்களுக்கு காரணமான தீவினையால் இன்னும் பிறவி எடுத்தாலும் எழு பிறப்பிலும் இல்லை என்று இறப்போருக்கு இல்லை என்று உரையாத உள்ளம் அளிப்பாய். நான் வந்து எவ்வளோதான் இது பண்ணாலும் நான் வரப்போகிற ஜென்மம் எல்லாத்துலேயுமே வந்து நான் வந்து எல்லாருக்கும் ஈதல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரிங்களா. அடுத்து கண்ணன் வரம் தருதல். மைத்துனன் உரைத்த வாய்மை கேட்டு ஐயன் மணமலர் உகந்து அவனை கைத்தள மலரால் மார்பு தழுவி கண்மலர் கருணை நீர் ஆட்டி எத்தனை பிறவி எடுக்கினும் அவற்றுள் ஈகையும் செல்வமும் ஈதி முக்தியும் பெருதி முடிவில் என்று உரைத்தான் மூவரும் ஒருவனாம் மூர்த்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக வந்து கண்ணன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அவராக கொடுத்துட்றாரு. கண்ணன் வேண்டிய அதாவது கர்ணன் வேண்டிய வரத்தை வந்து கண்ணன் கொடுத்துறாரு. என்ன சொல்லியிருக்காங்க, கண்ணா நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் அந்த பிறவிகளுக்கெல்லாம் கொடை செய்வதையும் அதற்கான செல்வத்தையும் இது முடிவில் வீடு பெறு அடைவாய் அப்படின்னு வந்து கண்ணன் வந்து கர்ணனுக்கு வரம் கொடுத்துறாரு. நீங்கள் இந்த செஞ்சோற்று கடன் தீர்க்க பாட்டு வந்து கேட்டாலே அதிலே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. இப்போது இதில் இருக்க சொல்லும் பொருளும் பார்த்திங்கன்னா, தரங்கம்னா கடல், கவனம்னா வேகம், துரகதம்னா குதிரை, வென்றினா வெற்றி, விசயன்னா அர்ஜுனன், நான்மறைனா நான்கு வேதங்கள், யாக்கைனா உடல், ஓவு இல்லாது ஒன்றும் மிச்சமின்றி, அயன்னா பிரம்மன், எழில் ஏறு அப்படின்னா பேரிடி, அங்கைனா உள்ளங்கை, அவுணன்னா அரக்கன், அதாவது மாவுளி சக்கரவர்த்தி இருக்காளே அவுணன், மல்லல்னா வளமை, தொடையல்னா மாலை, சூரன் மாமதலை அப்படின்னா கதிரவனோட மகன், கதிரவனோட மகன் தானே கர்ணன், அதனால் உற்பவம்னா பிறவி. இலக்கண குறிப்பு பார்த்திங்கன்னா, கருங்கடல், பெருந்துயர், வெங்கனை, செங்கனை, வெவ்வனை இதெல்லாம் பண்பு தொகைகள், தடந்தேர் மாமதலை அப்படின்னா உரிச்சொற் தொடர், கண்மலர் அப்படின்னா என்னென்னா உருவகம், ஈகையும் செல்வமும் உம்மு வெளிப்படையாக தெரிஞ்சிருக்காங்க, எண்ணுவமை, முத்தியும் பெருதி அப்படின்னா உயர்வு சிறப்புமை, நவிழ்க உதவுக கொள்க தருக சொல்லுக இதெல்லாம் வியங்கோல் வினைமுற்று, வென்றினா மெலித்தல் விகாரம், பொருளெல்லாம் நிகரலன் அதெல்லாம் இடைகுறை விகாரங்கள், வாழியன் செய்ப்புண்ணியம் அதெல்லாம் என்னென்னா வினைத்தொகைகள். பகுபத உறப்பிலக்கணம் பார்த்திங்கன்னா, தாண்டியங்கிறது எப்படி பிரிப்பாங்க, தாண்டு கூட்டல் இ இன்னு கூட்டல் இ கூட்டல் ஆன்னு சொல்கிறாங்க. தாண்டுனா பகுதி, இ இன்னுனா இறந்தகால இடைநிலை, ஈனா உடன்படும் மெய் சந்தி, ஆனா பெயரட்ச விகுதி. தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகில் பழமையான மொழிகளில் இதிகாசங்களும் காப்பியங்களும் தோன்றுச்சு. இந்தியாவில் வடமொழியில் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட இதிகாசம்னா ராமாயணமும் மகாபாரதமும், தமிழில் கம்பராமாயணமும் வில்லி பாரதமும், கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட இதிகாசம்னா வந்து ஹோமரின் இலியட் ஒடிசி, தமிழில் எழுதப்பட்ட முதல் இரு காப்பியங்கள்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும், இரு காப்பியங்களுமே பெண்ணுக்கு முதன்மை தருது. பிற மொழி இதிகாசங்களில் போரினை முதன்மைப்படுத்தி பேசவும் ஆனால் தமிழ் காப்பியங்கள் பெரு போருக்கு முதன்மை கொடுக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது தருதிங்கிறத எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, தா தரு குட்டல் இத்து குட்டல் ஈன்னு பிரிச்சிருக்காங்க. தானா பகுதி, தா வந்து தரு என தெரிந்தது விகாரம், இத்துனா எழுத்து பேரு, ஈனா ஏவல் ஒருமை வினைமுற்று விகுதி, பூண்டேன்னா பூன் கூட்டல் இட்டு கூட்டல் ஏன், பூண்ணா பகுதி, இட்டுனா இறந்தகால இடைநிலை, ஏன்னா தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி, அழிப்பாய்ங்கிறது அழி கூட்டல் இப்பு கூட்டல் இப்பு கூட்டல் ஆய், அழினா பகுதி, இப்புனா சந்தி, இப்புனா எதிர்கால இடைநிலை, ஆய்னா முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி, தழுவினா தழுவு கூட்டல் ஈ, தழுவுனா பகுதி, ஈனா வினையச்ச விகுதி, கொண்டுனா கொள் கொள் இன் கூட்டல் இட்டு கூட்டல் ஊ, கொள் பகுதி, இன் இல்லு வந்து இன்ன ஆனது விகாரம், இட்டுனா வந்து இறந்தகால இடைநிலை, ஊனா வினையச்ச விகுதி, அரியன்னா அரி கூட்டல் ஈ கூட்டல் ஆ கூட்டல் ஏன், அரினா பகுதி, ஈனா உடன்படும் மெய் சந்தி, ஆனா எதிர்மறை இடைநிலை புணர்ந்து கெட்டது, ஏன்னா தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி, தருகனா தா தரு ப்ளஸ் கூட்டல் கா, தானா பகுதி, தருங்கிறது குறுகியது விகாரம், கானா வியங்கோல் வினைமுற்று விகுதி. இப்போ புணர்ச்சி விகுதி, கருங்கடல்னா கருமை கூட்டல் கடல், மைனா ஈறுபோதல் விதிப்படி கெடும், இனமிகள் விகுதிப்படி கருங்கடல் அப்படின்னு வந்துடுது, தடத்தேர்னா தடம் கூட்டல் தேர், மவ்விரு ஒற்று இழந்து உயிரிரு ஒப்பவும் வன்மைக்கு இனமா திரிபவும் ஆகும் அந்த விதியை பயன்படுத்தி தடந்தேர்னு வந்துட்டு. இப்போ நூல்வழி பார்த்துடலாம். தமிழ்லையும் வடமொழியிலையும் புலமை பெற்றவரை திகழ்ந்ததுனா வில்லி புத்தூரார். வடமொழியில் வியாசர் எழுதிய மகாபாரதத்தை தமிழில் எழுதியிருக்காரு சரிங்களா, யார், வில்லி புத்தூரார். வக்கப்பாக என்னும் இடத்துல ஆண்டு வந்த மன்னனான வரபதி ஆட்கொண்டான் என்பவரால் ஆதரிக்கப்பட்டார். வில்லி பாரதம் ஆதி பருவம் முதல்
சௌப்திக பருவம் வரை 10 பருவங்களாக கொண்டதான் வெள்ளி பாரதம். 4351 விருத்தப்பாகல் பாடல்களால் ஆகினது. மிகச் சிறந்து விளங்கிய இந்நூலோட ஆசிரியர் பெயரோடு இணைந்து தான் வெள்ளி பாரதம் அப்படின்னு வழங்கப்பட்டுட்டு நம்முடைய பாடப்பகுதி கண்ண பருவத்திலிருந்து எடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகேவா ஃபேமிலி? தேங்க்யூ.